தொடர்ந்து நம்ம ஊரு செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் சங்கர நாராயண சுவாமி கோயிலில் ஆடித்தபசு திருவிழா நடை நடைபெறுவதை ஒட்டி நெல்லை சரக டிஐஜி பிரவேஷ்குமார் ஆய்வு மேற்கொண்டார். 2 ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபெறும் இவ்விழாவில் 1.5 லட்சம் பக்தர்கள் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பணியில் 900 போலீசார் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக டிஐஜி பிரவேஷ்குமார் தெரிவித்துள்ளார். நகரில் 75 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் திருவிழா கண்காணிக்கப்படும் என்றும் 3 ட்ரோன் கேமராக்கள் மூலம் நகர் முழுவதும் கண்காணிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். உலக பழங்குடியினர் தினத்தை முன்னிட்டு நாமக்கல் மாவட்டத்தில் பழங்குடியினர் கலாச்சார விழா நடைபெற்றது. கொல்லிமலையில் உள்ள வல்வில் ஓரி அரங்கத்தில் நடைபெற்ற விழாவை ஏற்காடு சட்டமன்ற உறுப்பினர் சித்ரா தொடக்கி வைத்தார். பின்னர் மலைவாழ் மக்களின் பாரம்பரிய தப்பாட்டம், குறவன் குரத்தி ஆட்டம், குயிலாட்டம், குழவி ஆட்டம் என ஆடு வெள்ளாடு வச்சு நீங்க வருஷத்துக்கு 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கணுமா? நம்ப முடியல. வருஷத்துக்கு 3 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறவங்க சொல்லி கொடுத்தா இன்னும் ஏன் காத்துக்கிட்டு இருக்கீங்க? ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. மேற்பட்ட பாரம்பரிய நடனங்கள் அரங்கேற்றப்பட்டன. விழாவில் 14 ஊராட்சிகளைச் சேர்ந்த 1000-க்கும் மேற்பட்ட பழங்குடியின மலைவாழ் மக்கள் பங்கேற்று பழங்குடியினரின் பெருமைகளையும் கலை வடிவங்களையும் கண்டுகளித்தனர். காஞ்சிபுரம் அருகே கடன் தொல்லையால் விவசாயி குடும்பத்துடன் தற்கொலைக்கு முயன்றது பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுப்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த சரவணன் விவசாயம் செய்து வந்த நிலையில் கடனை அடைக்க முடியாமல் தவித்து வந்ததாக கூறப்படுகிறது. கடன் தொல்லை அதிகரித்ததால் அவருடன் மனைவி மற்றும் மகனும் பூச்சி மருந்தை அருந்து தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். மயங்கி விழுந்து கிடந்தவர்களை உறவினர்கள் மீட்டு காஞ்சிபுரம் அரசு பொது மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இதையடுத்து மேல் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாகை அருகே குடிபோதையில் தகராறில் ஈடுபட்ட நபரை உறவினர் குடும்பத்தினர் வெட்டி கொலை செய்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. நாகூரை அடுத்து முட்டம் கிராமத்தைச் சேர்ந்தவர் கட்டிட தொழிலாளியான நரசிங்கமூர்த்தி. குடிபோதையில் வீட்டில் வாக்குவாதத்தில் இவர் ஈடுபட்டுள்ளார். இதனால் அவரது மனைவி 2 மகன்களையும் பக்கத்தில் இருக்கும் உறவினர் பரமசிவம் வீட்டிற்கு அனுப்பி வைத்தார். இதையறிந்து அங்கு சென்ற நரசிங்கமூர்த்தி ரகளையில் ஈடுபட்டதால் பரமசிவம், அவரது மனைவி மற்றும் மகன் ஆகியோருக்கிடையே கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்தவர்கள் நரசிங்கமூர்த்தியை அரிவாளால் வெட்டியதில் அவர் உயிரிழந்தார். தகவல் அறிந்த போலீசார் நரசிங்கமூர்த்தியின் உடலை கைப்பற்றிய நிலையில் உறவினர்கள் 3 பேரை கைது செய்தனர். அண்மைச் செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.